ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 24வது லீக் போட்டியானது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. அப்போ டீகா கடிச்ச பால் வந்து பின்னாடி போயிருக்கும். அந்த பால் வந்து பவுண்டரி ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம தலை தோனி ரொம்ப வேகமாக ஓடிருப்பாங்க. க்ளவுஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு வேகமாக ஓடி அந்த பவுண்டரியை வந்து தடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள ரொம்ப வைரலா பரவிச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பால் எடுக்கிறதுக்கு தோனி வந்து எவ்வளவு ஸ்பீட்ல ஓடி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தோனி 20 மீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 2.7 செகண்ட்ல வந்து கடந்திருக்காங்க. ஆனா உலகின் மின்னல் வேக மனிதன் அப்படின்னு சொல்லப்படுற உசேன் போல்ட் தன்னோட முதல் 20 மீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 2.89 செகண்ட்ஸ்ல தான் கடக்குறாங்க. உசேன் போல்ட்டை விட நம்ம தோனி வந்து வேகமா ஓடி இருக்காங்க. இந்நிலையில நம்ம தோனியை வந்து வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம தோனி தான் வந்து எல்லா கிரிக்கெட் வீரர்களை விட ரொம்ப வேகமா செயல்படுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.